நியமிக்கப்படுகின்றவர்கள் வடக்கும் கிழக்கும் மலையகமும் ஏன் புறக்கணிக்கப்படுகின்றது பல்வேறுபட்ட வகைகளிலே நான் அண்மையிலே எனக்கு கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையில் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் கல்வி அமைச்சரினால் வழங்கப்பட்ட நியமனங்கள் 2015 ஆண்டிலே தொழிலாளர்களாக 500 பேரும் சுகாதார தொழிலாளிகளாக 200 பேரும் மற்றும் அமைய அடிப்படையில் 400 பேரும் மற்றும் தொழிலாளர்களாக 400 பேரும் மீண்டும் சுகாதார தொழிலாளர்களாக 110 பேருமாக 2015 நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது 2016 தொழிலாளர்களாக 200 பேர் சுகாதார தொழிலாளர்கள் 110 பேர் 2017 தொழிலாளர்கள் 300 சுகாதார தொழிலாளர்கள் 200 சமையலாளர்கள் 200 காவலாளிகள் 225 சாரதிகள் 75 அலுவலக உதவியாளர்கள் 50 மற்றும் டெக்னிக்கல் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் என்ற அடிப்படையில் இந்த 1000 பாடசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இது வடக்கு கிழக்கிலே மலையகத்தில் இருக்கிற பாடசாலைகளில் இந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் யாரும் இதுவரை நியமனம் செய்யப்பட்டதாகவோ யாரிடமிருந்து நியமனங்கள் எதுவும் கோரப்பட்டதாகவோ எங்களுக்கு தெரியவில்லை அதே போல இந்த காலத்தில் 2017 மட்டும் 4445 நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இதை விட தீபாவளியில் அன்று கடந்த தீபாவளியில் அன்று கூட இந்த நாட்டிலே 850 பேருக்கு சிற்றூழியர் நியமனங்கள் அன்றைய தினம் ஒரு அரச விடுமுறையாக இருந்தும் கூட வழங்கப்பட்டிருக்கிறது இதனை விட 2017-11-13 தேதி சிற்றூழியர் நியமனத்திற்கான நேர்முக பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இன்று வரையும் ஆனால் இங்கே தமிழர்களும் வாழுகிறார்கள் இந்த தமிழர்கள் வாழுகின்ற சூழலில் எத்தனை தமிழர்களுக்கு இங்கே நியமனம் கிடைத்திருக்கிறது தமிழ் மொழி மூலமான அவர்களுக்கு குறிப்பாக தொல்பொருள் திணைக்களத்தில் கல்வி அமைச்சுக்கு கீழே வருகின்ற தொல்பொருள் திணைக்களத்துக்கு கீழே உள்ள வெற்றிடங்களில் தொழிலாளிகளாக 1200 பேரும் காவலாளிகளாக 250 பேரும் ஒப்பந்த அடிப்படையில் பட்டதாரிகளாக நியமனம் 100 பேருக்கும் கடந்த 12-11-2017 இந்த திணைக்களத்தில் நேர்முக தேர்வு நடைபெற்றிருக்கிறது ஆனால் இது யாருக்குமே வெளியில் தெரிவதில்லை எந்த விண்ணப்பங்களும் கோரப்படுவதில்லை இது ஒரு ஏன் இந்த இந்த ஒரு அடக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட விதத்திலே இவ்வாறான நியமனங்கள் ஏன் வழங்கப்பட வேண்டும் கௌரவ கல்வி அமைச்சர் அவர்களும் இந்த சபையில் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் இராஜாங்க கல்வி அமைச்சரும் இருக்கிறார் ஆனால் 4000க்கு மேற்பட்ட நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிற பொழுது தமிழ் பேசுகின்ற ஊழியர்கள் தமிழ் பேசுகின்ற தொழிலாளர்கள் ஏன் அந்த நியமனம் வழங்கப்படாமல் தடுக்கப்படுகிறார்கள் குறிப்பாக நான் யாழ்ப்பாணத்திலே சென்ற வாரம் அறிந்தேன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரி போன்ற பாடசாலைகளுக்கு சிங்கள மொழி பேசுகின்ற தென்னிலங்கையில் இருக்கின்ற அலுவலக உதவியாளர்கள் மற்றும் காவலாளிகள் இங்கே இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை இல்லாமல் தெருவில் இருக்கிறார்கள் பல பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது கௌரவ சபாநாயகர் அவர்களே நாங்கள் வேலையில்லா பிரச்சனையை நீக்குகிறோம் நாங்கள் அங்கே இருக்கின்ற முன்னாள் போராளிகளுக்கு பயிற்சி வழங்குகிறோம் அதற்காக 25 மில்லியன் ஒதுக்குகிறோம் என்று வரவு செலவு திட்டத்திலே குறிப்பிடப்படுகிறது ஆனால் இவ்வாறு முன்னாள் போராளிகளில் எத்தனை பேருக்கு இந்த அமைச்சினால் நியமனம் வழங்க முடிந்தது அங்கு ஒரு தொழிற்சாலையை உருவாக்க முடியவில்லை பாடசாலைகள் இருக்கிற நியமனங்கள் வெற்றிடங்களுக்கு நியமனம் வழங்க முடியவில்லை இவையெல்லாம் காலத்தை இழுத்தடிக்கின்ற விடயங்களாக எந்த நியமனங்களும் வழங்கப்படாமல் விடுகின்ற ஒரு காரியமாக காணப்படுகின்றது இப்பொழுதும் இந்த நாட்டிலே இவ்வாறு நடந்து கொள்வது ஒரு இனவாத தன்மையோடு இல்லையா ஏன் இதை சிந்திக்கக்கூடாது ஆகவே இது ஒரு மிகவும் அபாயகரமான ஒரு சூழல் மிக முக்கியமாக கல்வி அமைச்சிலே 700க்கு மேல் உள்ள பணியாளர்கள் வேலை செய்கின்றார்கள் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இலங்கையினுடைய கல்வி அமைச்சிலே 700க்கு மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிகின்றார்கள் இதிலே ஒரு 20 பேர் தான் தமிழர்கள் பணிபுரிகிறார்கள் வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இருந்து வருகின்ற பல்வேறுபட்ட அதிபர்கள் ஆசிரியர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக யாருடன் எந்த மொழியிலே பேசிக்கொள்வது யா எவ்வாறு அவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது அதற்கான பணியாளர்கள் இல்லை அதற்கான உதவியாளர்கள் இல்லை இதைவிட கடந்த 13-15 தேதிகளில் கூட இந்த சிற்றூழியர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டிருப்பது எந்த ஒரு தமிழ் பேசுகின்ற ஊழியருக்கும் வழங்கப்படாத நிலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே இந்த இடத்திலே மிக மிக முக்கியமாக நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் அண்மைய காலங்களில் தொழிலாளர்கள் நியமனத்திலே வடக்கு மாகாணத்தில் 6 பேரும் மற்றும் சமையல் தொழிலாளர்கள் வடக்கு மாகாணத்தில் 3 பேரும் காவலாளர்கள் வடக்கு மாகாணத்தில் 3 பேரும் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் வடக்கு மாகாணத்தில் 4 பேரும் தான் நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது இதேபோல மத்திய மாகாணம் தொழிலாளர்கள் சாரதியாக ஒருவர் மத்திய மாகாணத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணத்திலே 6 தொழிலாளர் கிழக்கு மாகாணத்திலே 3 தொழிலாளர்களும் கிழக்கு மாகாணத்திலே 3 சமையல் தொழிலாளர்களும்
கிழக்கு மாகாணத்தில் மூன்று காவலாளிகளும் கிழக்கு மாகாணத்தில் 11 சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் மட்டுமே நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5000 நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் இவ்வாறான ஒரு நியமனம் வழங்கல் என்பது இந்த மக்களை எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள், ஏன் இந்த நாட்டிலே ஒரு சரியான வெளிப்படைத்தன்மை எல்லோரையும் அணைத்து செல்லுகின்ற சூழல் உருவாக்கப்படாமல் இவ்வாறான தொழிலாளர்களை ஒருமுகப்படுத்தாமல் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வழங்காமல் காலத்தை இழுத்தடிக்கின்ற சூழலை ஏன் மேற்கொள்கிறார்கள்? எத்தனையோ நியமனங்கள், குறிப்பாக நான் கிளிநொச்சி மாவட்டத்திலே முழங்காவில் மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை, கிளிநொச்சி மத்திய மகாவித்யாலயம் தேசிய பாடசாலை, அங்கே 18க்கு மேற்பட்ட காவலாளிகளும் அலுவலக உதவியாளர்கள் அங்கே இருக்கின்ற ஏனைய தொழிலாளர்களுக்கு அங்கே இடைவெளிகள் வேக்கன் காணப்படுகின்றது. இதேபோலதான் முழங்காவில் மத்திய மகாவித்யாலயத்திலும் காணப்படுகிறது. ஆனால் இதுவரை எந்த நியமனங்களும் இந்த ரெண்டு பாடசாலைகளுக்கும் வழங்கப்படவில்லை. ஒரு அரசியல் நியமனமாக இவை வழங்கப்படுவதனால் கூடுதலாக குருநாகல் குளியாப்பட்டியைச் சேர்ந்தவர்கள்தான் பல்வேறுபட்ட இடங்களுக்கும் தங்களுடைய நியமனம் பெற்று வருகிறார்கள். இது மிக அபாயகரமானது. தயவு செய்து கௌரவ சபாநாயகர் அவர்களை நாங்கள் இந்த சபையினூடாக ஒன்றை கேட்பது, ஒரு நாட்டிலே சம உரிமை இருக்க வேண்டும், நாட்டிலே சமத்துவ தன்மை இருக்க வேண்டும், அந்த இன விகிதாசார அடிப்படையிலாவது இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இவை யாவும் யாதும் செய்யப்படவில்லை.